அதேபோல் அடுத்து அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் அம்பா சமுத்திரம் ஏஎஸ்பி விவகாரத்தை பொறுத்த மட்டும் குற்ற செயலில் ஈடுபட்டு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட சிலருடைய பற்களை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு வந்தவுடன் சேரன்மாதேவி சார் ஆட்சியர் உட்கோட்ட நடுவர் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது அந்த ஏஎஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு உடனடியாக மாற்றப்பட்டார் காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல் சம்பவங்களில் எந்தவிதமான சமரசங்களையும் இந்த அரசு மேற்கொள்ளாது என்பதை இந்த அவையில் நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் அந்த வகையில் இந்த விரும்பத்தகாத சம்பவத்தில் ஈடுபட்ட அம்பாசமுத்திரம் கோட்டை உதவி காவல் கண்காணி கண்காணிப்பாளரை பணியிட நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் முழுமையான விசாரணை அறிக்கை வந்தவுடன் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படவும் என்பதை தாங்கள் வாயிலாக நான் உறுதியளிக்கிறேன் இவையெல்லாம் சம்பவம் நடைபெற்ற உடனேயே இந்த அரசு எடுத்த விரிவான நடவடிக்கைகள் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஜாதி மோதல்களில் ரவுடிகளால் நடத்தப்பட்ட கொலைகள் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கடந்த அதிமுக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது கொலை சமூகங்கள் நடைபெற்றன திமுக ஆட்சியில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறாக குறைக்கப்பட்டுள்ளது அதாவது ஆண்டுக்கு ஆண்டு ஒன்றுக்கு எழுபத்தி நாலு கொலைகள் இந்த ஆட்சியில்தான் குறைக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்வதை விட அது தடுக்கப்பட்டிருக்கிறது நமது ஆட்சியை பொறுத்த வரைக்கும் காவல்துறை சுதந்திரமாகவும் விரைவாகவும் செயல்பட்டு கொலையாளிகள் யாராக இருந்தாலும் கொலை செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதில் எந்தவித பாரபட்சமோ அரசியல் எதுவும் பார்க்காமல் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கொலையாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து என் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் வணக்கம்